இன்றைய நாளேடுகளின் முதல் பக்க செய்திகளை பார்க்கலாம். தினத்தந்தி நாளிதழின் முதல் பக்கத்தில் வடகிழக்கு மாநிலங்களில் வன்முறை அரசியலை விரட்டிவிட்டோம் என பிரதமர் மோடி பேச்சு. எங்கே என்ன தப்பு நடக்கும் என்று பலர் காத்திருக்கிறார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. நேரடி வரி வசூல் 26% உயர்வு என மத்திய அரசு தகவல். உலகக்கோப்பை கால்பந்து சாம்பியன் பட்டத்தை வென்றது அர்ஜென்டினா அணி ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தினமலர் நாளிதழில் திமுக ஆட்சியில் எங்கே என்ன தப்பு நடக்கும் என்று காத்திருக்கின்றனர் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு குறித்த செய்தி முதல் பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. தினமணி நாளிதழில் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு 700,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டு வருவதாக பிரதமர் மோடி பேச்சு. ஓய்வூதியம் பெற கூட்டு வங்கி கணக்கு அவசியமில்லை என தமிழக அரசு உத்தரவு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் 23ஆம் தேதி நிறைவு என தகவல். திவால் சட்டத்தை திருத்த மத்திய அரசு முடிவு. பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை. உலகக்கோப்பை கால்பந்து சாம்பியன் பட்டத்தை வென்றது அர்ஜென்டினா. ஈரானில் பிரபல நடிகை கைது ஆகிய செய்திகள் முதல் பக்கத்தில் உள்ளன. இந்து தமிழ் திசை நாளிதழில் உலகக்கோப்பை கால்பந்து சாம்பியனான அர்ஜென்டினா அணி குறித்த செய்தி முதல் பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. த ஹிந்து ஆங்கில நாளேட்டின் முதல் பக்கத்தில் மெஸ்ஸி தலைமையில் உலகக்கோப்பை கால்பந்து சாம்பியன் பட்டத்தை வென்றது அர்ஜென்டினா. 3 நாடுகளைச் சேர்ந்த 6 சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்குவது எளிதாக்கப்படும். தமிழக அரசு தனது அனைத்து திட்டங்களுக்கும் ஆதாரின் இணைப்பை கட்டாயமாக்குகிறது. தமிழகம், கேரளா, கர்நாடகா வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் மீண்டும் முகாம் அமைக்க முயற்சி ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழின் முதல் பக்கத்தில் உலகக்கோப்பை கால்பந்து சாம்பியன் பட்டத்தை வென்றது அர்ஜென்டினா. அணு ஆயுதங்கள் குறித்த பிரதமர் மோடியின் கருத்து ரஷ்யாவின் முடிவுகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியதாக அமெரிக்க உளவுத்துறை தலைவர் தகவல். ஹலால் இறைச்சிக்கு தடை விதிக்கும் மசோதாவை கொண்டுவர கர்நாடகா அரசு திட்டம். சென்னையில் 18 சாலைகள் நாளை மறுநாள் முதல் குப்பையில்லா சாலைகளாக மாறுகின்றன. மகாராஷ்டிராவில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 8 பேர் கைது. பாகிஸ்தானில் காவல் நிலையம் மீது பயங்கரவாதிகள் தாக்குதலில் 4 காவலர்கள் உயிரிழப்பு ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் கால்பந்து உலகக்கோப்பை சாம்பியன் பட்டம் வென்றது அர்ஜென்டினா. கால்பந்து உலகக்கோப்பை போன்ற சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் நாள் வெகு தொலைவில் இல்லை என பிரதமர் மோடி பேச்சு. சிறுமியின் திருமணத்தை தடுத்து நிறுத்திய நண்பன் ஹிஜாப் விவகாரத்தில் ஈரான் நடிகை கைது. ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நடைபயணத்தில் கலந்து கொள்ளும் கமல்ஹாசன். மத்திய அரசை ஒன்றிய அரசு என அழைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் யோகி ஆதித்யநாத்தின் உக்ரைன் இயந்திரத்தை சந்திக்க நேரிடும் என பாஜகவின் ராஜா மிரட்டல் ஆகிய செய்திகள் முதல் பக்கத்தில் உள்ளன. த எக்கனாமிக் டைம்ஸ் நாளிதழின் முதல் பக்கத்தில் பங்கு வர்த்தகத்தில் புதிய முடிவுகளை பரிசீலிக்கும் செபி இயக்குநர் வாரியம். யூடிஐ நிதி மேலாண்மை நிறுவன பங்குகளை வாங்க டாடா பேச்சுவார்த்தை. ரிலையன்ஸ் கேபிட்டல் ஏலத்தொகை நிர்ணயம். வரலாற்று அளவாக கார்கள் விற்பனை அதிகரிப்பு. ஆன்லைன் வர்த்தகம் 37% உயர்வு. பட்ஜெட்டில் ஏற்றுமதி மையம் குறித்த அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. வருமான கணக்கு தாக்கலில் இணையதள முடக்கத்தை தவிர்க்க கம்பெனி விவகாரத்துறை திட்டம் ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன.